தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு இருபத்தி நான்கு அடியாகும் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடி வரை நீர்மட்டம் உயர்த்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து ஆயிரத்து ஐநூறு கன அடியாக உள்ளது நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விரைவில் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கிறது உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு பின்னர் இரண்டாயிரம் கன அடி வரை அதிகரிக்கப்பட்டது நீர்வரத்தை பொறுத்து உபரி நீர் திறக்கப்படுவது படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தெரிவித்தார் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சிறுகளத்தூர் காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் இருபுறங்களிலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பள்ளிகள் மற்றும் சமுதாயக் கூடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் திருவொற்றியூர் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது திருவொற்றியூர் கலைஞர் நகர் ராஜாஜி நகர் அண்ணாமலை நகர் ராஜா சண்முகம் நகர் சரஸ்வதி நகர் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புழல் பூண்டி சோழவரம் உள்ளிட்ட முக்கிய நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் ஆற்றம்பாக்கம் தாமரைப்பாக்கம் புதுக்குப்பம் மணலி மணலி புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் புழல் நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் காவாங்கரை பாயசம்பாக்கம் சாமியார் மடம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க கூடங்களும் தனியார் மண்டபங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன புழல் நீர்த்தேக்கத்தின் உபரி நீர் திறக்கப்பட்ட பணியை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்